2018 த மெக் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 130 மில்லியன். ஆனால் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 530 மில்லியன் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவதாருக்கு இணையான ஒரு படம்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்துடைய விஷுவல் எஃபெக்ட் வந்துட்டு முதல் பாட்டில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு இந்த படம் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிற கற்பனையில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜேசன் ஸ்டேத்தம், ஹூ ஜிங், சோஃபியா கால் இவங்க எல்லாருமே முதல் பாகத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த மூணு பேர் இந்த பாகத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வார்னர் பிரதர்ஸ் தான் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பென் வேத்லி அப்படிங்கிறவர் இந்த படத்துடைய டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்கிரிப்டும் அதை ஸ்க்ரீன் பிளேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா வேறு வேறு டீம் தான் பண்ணுறாங்க. டைரக்டர் மட்டும்தான் வந்து பென் வேத்லி. இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு சைனீஸோடைய நாவல், அதை தான் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த நாவலுடைய ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஆல்டன். இந்த படம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் அண்ட் இங்கிலீஷில் தான் வருது. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஒரு முறை பாருங்கள். ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகுது.